அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு துளி உதிரத்தை கூட உருவமாய் செய்து படைக்கும் வல்லமை பெற்ற எங்கள் தோழிகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று மகளிரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் மகளிர் தின வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். அப்பா, எல்லா இடத்துலையும் பெண்கள் தான். ஸ்வீப்பர் முதல் கொண்டு ஃப்ளைட்டு ஓட்டுற பைலட் வரைக்கும் பெண்கள் தான். ஆணுக்கு நிகர் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவங்க இன்னைக்கு வேலை தேடிட்டு இருக்கிற எங்கள் பசங்கிட்ட கேளுங்க, வேலை கிடைக்கிறது எவ்வளோ சிரமம்னு தெரியும். உதாரணத்துக்கு கூகுளில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். வேண்டாம் வேண்டாம், அவ்வளோ தூரம் போக வேண்டாம். உங்கள் ஊரில் வரக்கூடிய லோக்கல் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பானே, வேலைக்கு ஆட்கள் தேவை. நம்ம பசங்க வந்து வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருப்போம், அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். வேலைக்கு ஆட்கள் தேவை, ஓகே. எனி டிகிரி, ஓகே, இவனுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்ப்யூட்டர், 2 இயர்ஸ், ஓகே, இவனுக்கு 5 இயர்ஸ் இருக்கும். சரி, அடுத்தது பார்ப்போம். ஏஜ் 22 to 30, ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது எந்த ஏரியா என்ன சேலரின்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப, அப்போ சேலரி 15,000 to 25,000. சரி, எல்லாம் ஓகே. ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறப்ப தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பானுங்க. வித்தின் ப்ராக்கெட்டில் கடைசியாக வரும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. அதுக்கப்புறம் நம்ம பையன் என்ன பண்ணுவான், தோல் இருக்கிற துண்டு எடுத்து தலைக்கு போட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரெடியாக வேண்டியதான். இன்னொரு விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, டெலிகாலரு, கஸ்டமர் கேரு, ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட்டு, ஏர் ஹோஸ்டர்ஸு, டிவி ஆங்கர்ஸு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களோட பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம சகோதரிகள் முன்னேறுவதற்கான காரணம் என்ன? அன்றைய காலகட்டத்தில் நடந்த பெண்களின் தொடர் போராட்டத்தின் விளைவாக விளைந்த சுதந்திரமே. அதாவது 1789 June 14 பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்தினாங்க. என்ன கோரிக்கைனா, ஆணுக்கு நிகராக நாங்கள் இந்த சமுதாயத்தில் உரிமை பெற வேண்டும், எங்களிடம் வேலைக்கு தகுந்தாற்போல் ஊதியம் எங்களுக்கு கொடுக்கணும், 8 மணி நேரம் வேலை மட்டும்தான் எங்ககிட்ட வாங்கணும், எங்களுக்கு வாக்குரிமை வேண்டும், எங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுதலை வேணும்னு சொன்னாங்க. இந்த கோரிக்கையெல்லாம் அவங்க சும்மா சொல்லலை, அவங்க கையில் கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு ஆவேசமாக முன் வச்சாங்க. ஏன் அவங்க இவ்வளோ ஆவேசப்பட்டாங்கன்னா, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. அந்த 16 மணி நேரம் செஞ்ச வேலைக்கு உண்டான கூலி கூட அந்த நிர்வாகத்தில் உள்ளவர்களோட உடல் பசிக்கு இணங்கினால் மட்டும்தான் அந்த கூலியோடு அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆவேசப்படாமல் என்ன பண்ணுறதாம், இந்த போராட்டம் ஒரு பெரிய கிளர்ச்சியாக வெடித்து பாரிஸில் மெயின் சிட்டியில் எல்லாரும் அசம்பிள் ஆகி அங்கிருந்து அரசு மாளிகையை நோக்கி போகிறாங்க. அப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்கிற அரசர் வந்து லூயிஸ் பிலிப்பு. லூயிஸ் பிலிப்போட ஆர்டரின் பேரில் 2 மெய்க்காப்பாளர்கள் அந்த போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி ஒழுங்காக கலைஞ்சு போயிருங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஏற்கனவே நம்ம பெண்கள் பயங்கர கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அவங்க மிரட்டினதை கேட்டேன்னா இன்னும் ஆவேசம் அடைஞ்சு அடித்து பின்னி எடுத்து ரெண்டு பேர்த்தையும் கொன்றாங்க. இதை பார்த்த லூயிஸ் பிலிப்பு அதிர்ச்சி அடைந்து அவங்ககிட்ட சமாதானம் பேசி, உங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை நான் பரிசீலனை பண்ணுறேன், உங்களுக்கு சாதகமான முடிவில் தரேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த கோரிக்கைகளை அவரால் நிறைவேற்ற முடியாமல் போய் அவர் வந்து முடி துறந்தார், பதவி விலகிறார். நம்ம பாசையில் சொல்லணும்னா, நைட்டோட நைட்டாக உயிருக்கு பயந்து ஊரோட்டு ஓடி போயிடுறார். இந்த செய்தி ஐரோப்பிய நாடு மட்டும் இல்லாமல் ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க், இத்தாலி எல்லாம் பரவி இதுதான் சான்ஸ்ன்ட்டு நம்ம பெண்கள் எல்லாரும் அந்தந்த நாட்டிலேருந்து போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அப்போ பிரான்ஸில் லூயிஸ் பிளாங்க் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் 1848 March 8 ஒரு ஒப்புதல் கொடுக்குறாரு. என்னன்னா, பெண்கள் அரசவை ஆலோசனை குழுக்களில் இடம்பெற செய்கின்றேன், பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒப்புதல்ங்கிறது வேற, சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிற வேற. இவர் ஒப்புதல், கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அமெரிக்க பெண்கள் புரட்சியை பற்றி. ஏன்னா அமெரிக்க பெண்கள் புரட்சியோட கிளைமேக்ஸில் தான் இந்த லூயிஸ் பிளாங்க் கொடுத்த ஒப்புதல் டேட்டு கனெக்ட் பண்ணி உலக மகளிர் தினமாக கொண்டாடுறோம். 1857 ஒர்க்கிங் உமன்ஸ் நியூயார்க்ல போராட்டம் பண்ணாங்க. இதன் மூலமா நிறைய பெண்கள் அமைப்பு தோன்றுச்சு. 1908 பெண் வாக்குரிமை கேட்டு போராடினாங்க. இப்படி அடிக்கடி பெண்கள் போராட போராட நிறைய பெண்கள் அமைப்பு தோன்றது மட்டும் இல்லாம, போராடினா தான் நம்ம உரிமைகளை நமக்கு கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் உலகம் ஃபுல்லா பரவுச்சு. இதனோட அடிப்படையில் 1910 கோப்பன்ஹேகன்ல அனைத்துலக பெண்கள் மாநாடு ஒன்று கூடுச்சு. அங்க சர்வதேச மகளிர் அமைப்பு ஒன்று தோன்றியது. அடுத்து 1911 March 19 ஜெர்மன், ஆஸ்திரியா, டென்மார்க், ஐரோப்பியா எல்லா நாடுகளில் இருந்தும் பெண்கள் அமைப்பு தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஒரு சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாடும் பொழுது ஒரு தீர்மானத்தை ஒன்று நிறைவேற்றுறாங்க.
அதாவது அரசன் லூயிஸ் பிளாங்க் பெண்கள் வாக்குரிமை அளிக்க ஒப்புதல் அளித்த நாளான மார்ச் 8 நினைவு கூறும் வகையில ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 நாளை சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றின. இதையே தான் நம்ம இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, சர்வதேச மகளிர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். நம்ம சாதாரணமா கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1789 to 1911 122 வருஷம் போராடி பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமது சகோதரிகள் முழு சுதந்திரத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? மேல இருக்கிற நியூஸை பாருங்க. இந்த நியூஸை பார்த்த பின்னால உங்க மனசுக்குள்ள எழுகின்ற கேள்விகள், கருத்துக்கள், ஆதங்கங்கள் எல்லாத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும்.